சிக்கன் சாப் செய்ய தேவையான பொருட்கள், சிக்கன் வந்து லெக் அண்ட் பாடி பீஸ் சேர்ந்த மாதிரி ரெண்டு பீஸ் மூணு பீஸ் ரெடி பண்ணிக்கிங்க. தாளிக்க தேவையான பொருட்கள் எண்ணெய், சோம்பு, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஞ்ச மிளகாய், சிறிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் மெயினாக வந்து நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பில், கசகசா அரைச்ச ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். அதுதான் சாப்ஸுக்கு மெயின் ஒரு மசாலா. அது போக கொஞ்சம் சிறிதளவு தேங்காய் மசாலா கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதோட சோம்பு, மிளகு, ஜீரகம், இடித்த பூண்டு, கருவேப்பில, இதில் நம்ம பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சிறிதளவு, பொடியாக கட்டின நறுக்கின சின்ன வெங்காயம், ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அளவு எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் ஒரு 20 பீஸ் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டோம்னா ரெண்டும் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம் வதங்கும் பொழுது சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறோம், இஞ்சி பூண்டு மசாலா, ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும், கருவேப்பில, பச்சை மிளகாய் கலந்து அரைத்த கலவை, இப்போ நம்ம தக்காளி கொஞ்சோண்டு சேர்க்குறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவு தக்காளி, இதில் தனியாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போதும், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. கொதி வந்துருச்சு, இப்போ நம்ம இதை இதில் போட்டுறோம். போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்காகி கொதி வர்ற வரைக்கும் மூடி வைக்கலாம். தேங்காய் விழுது சொன்னேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணணும். நான் சாப்ஸுன்னு சொன்னாலே நம்ம தேங்காய் யூஸ் பண்ணி செய்கிறது தான். இப்போ நம்ம உப்பு முதல்ல பாதி அளவு சேர்த்தோம், பேலன்ஸு மீதமுள்ள உப்பு போட்டுருவோம். பெப்பர் பவுட்ரு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்க போகிற நேரத்தில் சிறிதளவு நெய், அஞ்சாபுரியின் சிக்கன் சாப்ஸ், அஞ்சாபுரியின் சூடான செட்டிநாடு சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.